வணக்கங்க. போன வருஷம் 2018 சின்ன திரையில் வந்து பார்த்தோன்னா பெஸ்ட் கப்புளுக்கான அவார்டு விஜய் டிவியில் வந்து ஒளிபரப்பாகக்கூடிய சின்ன தம்பியில் இருக்கக்கூடிய பிரஜனும் அதே மாதிரி அதில் நடிச்சிருக்கக்கூடிய பாவன ரெட்டி இவங்க ரெண்டு பேரும் வந்து வாங்கினாங்க. இதில் சின்ன தம்பி பிரஜன் வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும். முதல்ல அந்த மனுஷன் சன் மியூசிக்கில் வந்து பார்த்தேன்னா கம்பேர் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் திடீர்னு ஒரு 2-3 படத்தில் வந்து நடிக்க போனார். படம் வந்து பார்த்தோன்னா பெருசாக பேசப்பட்ட அளவுக்கு வந்து போகலை. அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் நேரம் வந்து பார்த்தோன்னா வெயிட் பண்ணாப்புல வெயிட் பண்ணி மறுபடியும் சில படங்களில் வந்து பண்ணப்போ அது வந்து ஃப்ளாப்பு. இது மாதிரி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் தான் அவருக்கு நிறையா சரவணன் மீனாட்சி இது மாதிரி சீரியல்லாம் முதல்ல அவர் தான் நடிக்கணும்னு வந்து கேட்டாங்க. அது எல்லாமே வந்து வேணான்னு அவாய்ட் பண்ணிவிட்டு அவர் வந்து சொல்லிட்டே வந்தாப்புல. அப்போ சின்ன தம்பி வந்து பார்த்தோன்னா சீரியலை வந்து கேட்ட உடனே நீங்கள் கதையை கேளுங்க, பிடிச்சிருந்தா நடிங்க, இல்லைன்னா வேணான்னு டேரக்டர் சொல்லியிருக்காரு. இவர் வந்து பார்த்தோன்னா ஓகேன்னு இருக்காரு. கதையை வந்து சொல்லியிருக்காங்க. கதையை சொன்னோடனே அவருக்கு வந்து பிடிச்சி போன உடனே அவர் வந்து பார்த்தோன்னா அதில் வந்து நடிக்கிறதுக்கு கமிட் ஆகிட்டார். இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து அருள்ராசன் அப்படிங்கிற ஒரு இயக்குனர் தான் முதல்ல வந்து பார்த்தோன்னா டேரக்ட் பண்ண ஆரம்பித்தார். கதையெல்லாம் வந்து சொல்லி இது பண்ணார். அதுக்கப்புறம் சீரியலில் சில பல மாற்றங்கள்லாம் வந்த உடனே அதுக்கு வந்து வேற ஒரு இயக்குனர் வந்து வர ஆரம்பித்தார். இப்போ இந்த பிரஜனுடைய ஒய்ஃபு தான் வந்து பார்த்தோன்னா சாண்ட்ரா. அவங்க வந்து பார்த்தோன்னா முதல்ல சன் டிவியில் அசத்த போவது யாரு அப்படின்னு ஒரு ஷோ வந்தது. அந்த ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கராக வந்து உள்ளே வந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போன உடனே அவங்க வந்து ஆங்கர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெட் லைட்னு வந்து ஒரு படம் வந்தது. அந்த படத்தில் வந்து கதாநாயகியாகவும் வந்து நடிச்சிருந்தாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். சாண்ட்ராவும் நம்ம பிரஜனும் வந்து பார்த்தீங்கன்னா சொந்த புருஷன் பொண்டாட்டி. இவங்களுக்கு கிட்டத்தட்ட 10 வருஷமாக வந்து குழந்தை இல்லாமல் வந்து இருந்தது. ஆனால் இப்போ சந்தோஷப்படக்கூடிய வந்து ஒரு செய்தி என்ன அப்படின்னா, நம்ம சின்ன தம்பி பிரஜன் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு, என் மனைவி வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு அப்புறமும் இப்போ கர்ப்பமாக இருக்காங்க. இது வந்து அவங்களுக்கு வந்து 7ஆவது மாதம். ஆண்டவானோட அருளாலும் உங்களோட ஆசீர்வாதத்தாலும் அந்த குழந்தை எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நல்லபடியாக வந்து பிறக்கணும், அதுக்கு எங்களுக்காக கடவுள்கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற விஷயத்த மனுஷன் வந்து பார்த்தோன்னா ஷேர் பண்ணியிருக்காப்புல. அவருக்கு உண்மையிலே நெஞ்சார்ந்த வந்து வாழ்த்துக்களை வந்து சொல்லிட்டு ஆண்டவன் அருளாலும் எல்லாரோட ஆசீர்வாதத்தினாலும் கண்டிப்பாக அவங்களுடைய குழந்தைகள் நல்லபடியாக வந்து பிறக்கும், அவங்களும் வந்து பார்த்தோன்னா நல்லபடியாக இருப்பாங்க அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டு இதை பற்றி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றிங்க, வணக்கங்க.